எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதாங்க அந்த புது வீடு, நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ். வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 26, லென்த்து பார்த்தீங்கன்னா 46, ஒரு 1196 ஸ்கொயர் ஃபீட் கார்பரேட் ஏரியாங்க. அதாவது கிரவுண்டு வந்து 1196 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்ற ரோடு பார்த்தீங்கன்னா 30 feet ரோடுங்க. ஸோ 30 feet ரோடு தான். ஸோ ரோடு நல்லா ப்ராடாகவே இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து ஒரு 2 feet ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது கார் பார்க்கிங் வந்து ஒரு 1.5 feet ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் ஹால் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 feet 3 feet ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்மளது ரோடு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் போடும் போதே ஃபியூச்சரில் நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே தாங்க இருக்கும். ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 seater கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சாலிடாக ஒரு 5 seater கார் விட்டுட்டு ஒரு 2-wheeler பார்க் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 feet உங்களுக்கு வந்து செடிங்க வைக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் டேப்பும் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு 2 feet இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த் சைடில் ஒரு 2 feet உங்களுக்கு விட்டுருக்காங்க வென்டிலேஷனுக்கு. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet 1.5 feet ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருக்கிற ஸ்பேஸில் கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணிட்டாங்க. பாருங்க, ஜஸ்ட்டு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லா திங்ஸ் வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். அதே போல் யூபிஎஸ்ஸும் இதில் தான் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்க்கு உண்டான பாயிண்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3 steps 4 steps ஒன்ஸ் ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டு போட்ட ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மஸ்கிட்டோ நெட்டு போட்ட ஒரு டோரு. கார் பார்க்கிங்லேருந்து மேலே லிவிங் ரூம் போகிறதுக்கு ஒரு 4 steps கொடுத்துருக்காங்க. சாரி, 3 steps கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் டீசன்ட் அண்ட் சிம்பிள் டிசைனு. நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க. அறுவகாலன்ட்டு மெயின் டோரோட டிசைன் பார்க்குறோம். அறுவகாலில் எந்த டிசைனும் இல்லை, நார்மலாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. சரி, பார்ப்போம் உள்ளேந்து பார்த்துடலாம். டோருக்கு உண்டான கைப்பிடிலாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்கள், நல்லா ஒரு நார்மல் சைஸ் ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹாலில் ரெண்டு சைடில் விண்டோ வந்து நல்லா சைடில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் ரெண்டு விண்டோ ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க, அதாவது நார்த் சைடில். வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க, டபுள் டோர் விண்டோ. இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் விண்டோங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா வென்டிலேஷன் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. டிவிக்கு உண்டான யூனிட் வந்து கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹால்லே வந்து உங்களுக்கு பூஜை ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு யூஸ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நீங்கள் அதை கீழே வச்சுக்கலாம். அதே போல் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இன்னும் ஒரு சில ஒர்க்கு பெண்டிங் இருக்குதுங்க. மற்ற மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஒரு சில ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது.
அதனால் அந்த திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடில் விண்டோ கொடுத்துருக்காங்க, டபுள் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க, டபுள் டோர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க, சவுத் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஸ்பேஷியஸான இடமா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் ஒரு எக்ஸாஸ்டர் ஃபேன் வைக்கிறதுனால பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர், ஷவர் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவர் இந்த பக்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்ரூம் பில்டிங் எல்லாமே ஜாகுவார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம் தலைவர் உங்களுக்கு ஜாகுவார் தான், பார்த்தாலே தெரியும். சில பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த விண்டோ சொன்னீங்களா, ட்ரிபிள் டோர் விண்டோ ஹாலில் பாருங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சைடில் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் வரும்னு நினைக்கிறேன். டிவிக்கு உண்டான யூனிட் அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் முன்னாடி ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கிளாஸ் வருங்க, கிளாஸ் வரும். அதில் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப் தான், காமனாக கொடுத்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜாகுவார் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டருக்கு பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு பிராண்டடான ஒரு ஹவுஸ் வேணும்னா அது உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட் கிச்சன் தான். கிச்சனில் இன்னும் டைல்ஸ் ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுங்க. இந்த சைடில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதில் டைல்ஸ் வருங்க. கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே நாலு சைடுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே போல் கீழே ஸ்லாப்ஸ்லேயும் உங்களுக்கு கீழே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வெசல்ஸ்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு கபோர்டு ட்ரேலாம் கொடுத்துருக்காங்க. கீழே வெசல்ஸ் வைக்கிற மாதிரி எல்லா ட்ரேவும் உங்களுக்கு கீழே கபோர்டு ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு திங்ஸும் நீங்கள் வெளியில் வைக்க வேண்டாம். அதே போல் கிச்சனுக்கு பேக் சைடில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ டோர் கொடுத்துருக்காங்க, மஸ்கிட்டோ நெட் போட்ட டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5-6 feet கிட்ட உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வேக்கண்ட் ஏரியா. இதில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அவுட்லெட்டுக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டேப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னலீங்களா, அதாவது வந்து சவுத் சைடில் ஒரு 1.5 feet சம்திங் ஸ்பேஸ் விட்டுருக்காங்கண்ணே, இங்கே பாருங்கள். அதுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கிரில் டோர் போட்டிருக்காங்க. இப்போ இதோட உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பார்ட் இருக்குங்க. ஸோ அரௌண்டு ஒரு 1.5-2 feet ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் இந்த நார்த் சைடில் சொன்னீங்களா, அதுக்கும் இங்கே கேட் கொடுத்துருக்காங்க. உங்கள் அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வழிக்கு போகலாம். ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு இந்த பக்கமும் பிரச்சனை இல்லை. ஸோ வென்டிலேஷனை கால்குலேட் பண்ணி தான் அவங்க இந்த டோர்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிச்சன் மறுபடியும் நான் ஷோ பண்ணுற மாதிரி இது செகண்ட் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூமில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணல, ஏன்னா காமனாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கிறதுனால, சாரி காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருனால செகண்ட் பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பண்ணலை. கபோர்டு ஒர்க் இங்கே இந்த ரூம்லேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு விண்டோ டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் சுவிட்ச் பவர் ஆன் பண்ணாமல் தான் உங்களுக்கு எடுத்துருதுங்க. அதனால் நல்ல வென்டிலேஷன் பாருங்கள், எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரியும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் உடனே தெரியும், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா மேலே தேடி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.